ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் சுஜிதா குக்கிங் அண்ட் ப்ளாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யறது சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ள போய்ட்டு நம்மளோட கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேக் செய்யும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா சல்லடை வச்சுட்டு நான் வந்து மாவு வந்து சளிச்சிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பில் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கப்பு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 200 ml கப்பில் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு கூட ஒரு 2 tablespoons அளவுக்கு மைதா மாவு சேர்த்து சளிச்சிக்கலாம். அது கூடவே 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/8 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாம். இன்னொரு பவுலில் தண்ணி எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது கூட 2 முட்டை சேர்த்துட்டு பீட்டர்லேயும் எந்த தண்ணியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 teaspoon அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டை கூடவே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னாக்கா முட்டையோட வாஸ்மல் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. இப்போ வந்து பீட் வந்து நல்லா பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அந்த சர்க்கரை வந்து மேலே தெரிக்காது. அதே போல் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா வந்து செட் ஆகிடும். அதாவது வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே இறங்கிடும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இந்த பதம் வந்ததும் இதில் 1 teaspoon அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3-4 drops அளவுக்கு பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் மில்க் கேக் அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர் வந்து ரோஸ் கலரில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பேஸ் கேக்கை ரோஸ் கலரில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டாக மடிது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10-20 seconds மட்டும் பீட் பண்ணி வந்து பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பீட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதனால் கம்மியாக பீட் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போனுடைய நம்மளுடைய வெட்டி இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பாலும் அப்புறமேட்டுக்காக இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும்தான், கேக் ப்ரீமிக்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 batches சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு, அது கூட கொஞ்சமாக பால். பால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 cup அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன கப் இது தான். இதில் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துருந்தேன். ஸோ அதே கப்பில் வந்து 1/4 cup அளவுக்கு பால் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பேட்டர் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதிகமாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓவராக வந்து பீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கேக் அந்தளவுக்கு பொங்கி வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொஞ்சமாக பால் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து கேக்கை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டைமில் வந்து பீட்டர் வச்சு பீட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேக் மாவு வந்து நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து ஒரு மாதிரி ஃபோல்டு ஃபோல்டாக வேணும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பதம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் செய்ய, அதாவது பேட்டர்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவனை 180 degrees ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக் டின்னையும் நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6-inch டின்னில் தான் பேட்டர் வந்து ஊற்றிருக்கேன். இது கூட இந்த மாதிரி டூத்பிக் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் தான் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேக்கை வெட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். இது கூட 1 spoon அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே ஒரு 3-4 drops ஆஃப் பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர், அதே ரோஸ் மில்க் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு 4 spoon அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சுகர் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கிப் பண்ணிவிட்டு சுகர் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த ரோஸோடைய ஃப்ளேவர் எல்லாத்துலேயுமே இருக்கும்போது அந்த ரோஸ் மில்க்கோடைய ஃப்ளேவர் எல்லாத்துமே நல்லா தெரியும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை கரைஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சக்கரை கரைஞ்சிருக்கு. சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா சில்லுன்னு வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லாவே வந்து பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு டூத் பிக் எடுத்து இதுக்குள்ளே வந்து நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பேட்டர் வந்து குச்சியில் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கா பேக் ஆகிடுச்சு, நல்லா வந்து கேக் வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் போல் கேக் டின்லேயே வைட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடெலாம் எடுத்துட்டு கேக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இதுலேயே வைக்காதீங்க, ஏன்னா கேக் டின் சூடாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து கேக் வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டு 5-10 நிமிஷம் வந்து போதும் விட்டுட்டு சைடு எல்லாமே எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து கேக் வந்து டின்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்பவே வந்து ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. இப்போ இதோடைய மேல் பக்கத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பவுல், நான் வந்து கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பவுல் அப்புறமேட்டுக்காக விஸ்க் இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 100 ml போல் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். ஆனால் வந்து வெளியே எடுத்து வச்சிடாதீங்க, சில்லுன்னு இருக்கணும் விப்பிங் க்ரீம் எப்பயுமே. இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய விப்பிங் க்ரீம் பீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 tablespoons அளவுக்கு பவுடர் சுகர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகரை நம்ம அப்படியே சேர்க்காமல் இது வந்து ஒரு சலடை வச்சு சளிச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சப்போஸ் அந்த கிரானுல் சுகருடைய அந்த கிரானுல்ஸ்லாம் வந்து அப்படியே இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுக்கு வந்து தனியாக இதில் வந்து வந்துடும். சாஃப்டாக வந்து நம்மளுக்கு பவுடர் மட்டும் கீழே இறங்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரிச் பிராண்டோடைய கோல்டு விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். நான் வந்து எதுக்காக வந்து சுகர் சேர்க்குறேன் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். அதே போல் இந்த கேக் வந்து அதாவது க்ரீம் வந்து நல்லாவே வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பவுடர் சுகர். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். திருப்பியும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பீக் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து மடிஞ்சு கீழே விழுந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணிட்டேன். சைடில் இருக்க ஒயிட் க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பீக்குமே வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ வந்து ஜஸ்ட் கலர் மிக்ஸ் ஆனால் போதும். இந்த விஸ்க் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா அடிக்கும்போது ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக இருக்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வந்து நம்மளுக்கு வந்து வரணும். இந்த மாதிரி கரண்டியில் இருக்க க்ரீமோ இல்லை வந்து பவுலில் இருக்க க்ரீமோ கீழே வந்து நம்ம கவுத்தோம் அப்படின்னாக்கா கீழே விழக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்காக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 45 minutes to 1 hour கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பேலன்ஸ் இருக்க எல்லா பொருளையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசிங் பண்ணுறது கேக் ஐசிங் பண்ணுற க்ரீம் வந்து தனியாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டு அதை தனியாக வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து க்ரீம் வந்து கரையாமல் இருக்கும் அதுக்காக தான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஆறி இருக்கு இப்போ மேலே இருக்க பார்ட் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் கேஜ் கேக்கை வந்து ரெண்டு பார்ட்டை தான் போடுவேன் அதாவது ரெண்டு லேயரை தான் போடுவேன் மூணு லேயராக போட்டோம்னாக்கா ரொம்ப மெல்லிசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு லேயரை தான் போட்டுட்ருக்கேன் இப்போ கேக்கை வந்து மேலே இருக்க பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கேக் அந்த கட்டரை வச்சு ஈவனாக வந்து ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஈவனாக கட் ஆகும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்பாஞ்சி கேக் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இப்போது நம்ம வந்து கேக்கெல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் போர்டில் லைட்டாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கேக் வந்து போர்டை விட்டு அசையாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது நான் வந்து டர்ன் டேபிள் வந்து கீழே வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்மளுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து கேக்கை வச்சதுக்கப்புறம் இது கூட வெட் பண்ணுறதுக்கு சுகர் அதாவது வந்து ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் ரோஸ் மில்க் வந்து நல்லா வந்து வெட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் நான் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா மூணுமே ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கேக்கோடைய அந்த க்ரீம் எல்லாம் வந்து ஈவனாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்லேயே வந்து ஹோம் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேக் பக்கம் போயிட்டேன் அதனால தான் அந்தளவுக்கு வீடியோஸ் வந்து போட முடியல இப்போது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது லேயரையும் வச்சுட்டு இது மேலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதே போல் ரோஸ் மில்க்கை வந்து வெட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம வந்து நட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை நட்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது இப்போ ரோஸ் மில்க் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே வந்து க்ரம் கோட் கொடுத்துடலாம் நீங்கள் யாராவது திருவண்ணாமலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹோம் பேக்கிங்கில் வந்து கேக் ஆர்டர் கொடுக்கலாம் நான் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி வந்து கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஹோம் பேக்கிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேக் ஹண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாருக்காவது கேக் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஸ்டா ஐடியில் இருக்குது இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரம் கோட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்துட்டு நம்ம செகண்ட் கோட் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது செகண்ட் கோட் கொடுக்க போகிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாச்சு இப்போ கீழே வந்து சைட்லலாம் கொடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கவர் பண்ணிக்கலாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா கேக் பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜ் கேக் தான் அதனால வந்து நம்ம வந்து பேரட் வச்சு இதை வந்து எனக்கு வந்து ஈவென்ட் பண்ண வரல ஸோ அதனால நான் வந்து நைஃப் வச்சு ஈவென்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நல்லாவே வந்து எல்லா பக்கமும் செட் பண்ணியாச்சு நல்லா வந்து க்ரீம் கோட் கொடுத்தாச்சு இப்போது இதில் வந்து நம்ம வந்து டெக்கரேஷன்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட்ஸில் இருக்க கீழே பட்டிருக்க க்ரீம் எல்லாத்தையுமே அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டார் நாசல் வச்சு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன்
கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு சைட்ஸில் கீழே இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதுவும் இதே நாசில் வச்சு நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். பண்ணினதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்கரேஷனுக்காக நான் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சாப் பண்ண நட்ஸை வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ரோஸ் இதழ்கள் ட்ரையாக இருந்ததுன்னா அதையுமே வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சைட்ஸ்லேயும் கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் வந்து தூவி விடுறேன். ஸோ கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ரோஸ் மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறமேட்டுக்கா ஃபேஸ்புக் பேஜ் அப்புறமேட்டுக்கா நம்மளுடைய ஹோம் பேக்கிங் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.